வரகாத்துஹு நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப் நகரத்துக்கு சென்றதை பற்றி சொல்ல போகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்த பின்னாடி அல்லாஹ் தஆலா வந்து ஃபஸ்ட்டு மறைமுகமாக தான் இஸ்லாத்தை வந்து பரப்ப சொல்லியிருந்தான். அவங்க மறைமுகமாக இஸ்லாத்தை பரப்பில் வந்து மக்கால் அதிகமான நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கவே இல்லை, கம்மியான நபர்கள் தான் இஸ்லாத் ஏற்றுட்டாங்க. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப 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 மனம் வந்து ரொம்ப வருத்தம் ஆனாங்க. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா இல்லாமல் வேறு எங்கேயாவது போய் இஸ்லாத்தை ஏற்றி வைக்கலாம் அப்படிங்கிற பார்க்குறப்ப மக்காவிலிருந்து தாயிஃப் நகர் வந்து ரொம்ப கிட்ட இருந்தனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் நகரத்துக்கு போய் இஸ்லாத்தை எட்டி வைக்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணாங்க. இதை தெரிஞ்ச மக்காவில் இருக்க காஃபியர்கள் வந்து மக்கள் இருக்கிற காஃபியர்கள் வந்து தாயிஃப் நகரத்தில் இருக்கிற யூதர்கள்ட்ட தகவல் ஆல்ரெடி சொல்லிடுறாங்க. நபி ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு வந்து இது மாதிரி நீங்கள் ஆல்ரெடி பின்பற்றிட்டு இருக்க மார்க்கெல்லாம் தப்பு, அல்லாஹ் தான் ஒருவன், நான் தான் அவனோட தூதன் என்று சொல்ல வராங்க, நீங்கள் என்ன பண்ணுவோம் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட காஃபியர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த உடனேயே சிறுவர்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கல் எடுத்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னா அவங்க கல் எடுத்து அடித்ததில் அவங்க உடம்பு ஃபுல்லாக ரத்தம், அதாவது அவங்க போட்டிருக்க செப்பலில் கூட ரத்தம் அப்படி தேங்கி நிற்கிது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எடுத்து எடுத்து அவங்க மேலே தேய்ச்சிக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தம் வந்து ரொம்ப பரக்கத்தானது, அது எங்கே விழுகுதோ அந்த இடமே ஒன்றுமே இல்லாமல் ஆயிரும். அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியே நீங்கள் உத்தரவு கொடுங்க, இந்த ஊரை இந்த ரெண்டு மலைக்கு நடுவே வச்சு நான் நசுக்கிறேன் அப்படிங்கிறத எல்லாமே கேட்குறேன் சொல்கிறாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் எதுக்குமே பதில் வேணாம் வேணான்ட்டு வர்றாங்க. வந்த பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்து அல்லாட்ட துவா செய்கிறாங்க, யா அல்லாஹ் என்னோட பேச்சு திறமை இல்லாத காரணத்தினால தான் இவங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கலை, அதனால் இவங்க தண்டிச்சிடாத, இவங்களை இல்லாட்டி கூட இவங்களுக்கு அடுத்து வர இது சங்கதியாவது கண்டிப்பாக இஸ்லாத்தை ஏற்றுப்பாங்க யாருலா, அதாவது இவங்க தண்டிச்சிடாதேன்னு துவா செய்கிறாங்க. இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், நம்மளுக்கு யார் எவ்வளோ பெரிய தீங்கு செஞ்சாலும் சரி அவங்கள மன்னித்து அவங்களுக்கு நம்ம நல்லதாக நினைக்கணுமே தவிர கோவத்தில் அவங்க ஏதோ திட்டவோ எதுவுமே பண்ணக்கூடாது. என்றைக்கா இருந்தால் ஒருத்தவங்க மனசில் வச்சு பழி வாங்குறது அதெல்லாம் இருக்கவே கூடாது. நம்ம கெட்டது நடக்குது அந்த இடத்துல உடனே அதை மறந்துட்டு அவங்களுக்கு நம்ம நல்லதாக செய்ய நினைக்கணும். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.